don't touch it. Hi, welcome to Ajee.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல chicken gravy cooker யூஸ் பண்ணி குக்கா எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். தேங்காய் யூஸ் பண்ணாம chicken gravy இன்னைக்கு பண்ண போறோம். வாங்க फ्रेंड्स, என்னென்ன ingredients தேவைங்கறத first பார்க்கலாம். 1/2 kg chicken, turmeric powder, salt போட்டு நல்லா clean பண்ணி எடுத்துக்கறேன். அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, பிஞ்சில எடுத்துக்கறேன். அப்புறம் தாளிக்கிறதுக்காக பட்டை கிராம்பு, ஏலங்காய், பெருஞ்சீரகம், எண்ணெய், கொரியாண்டர் லீஃப், கறி லீஃப், மசாலாக்கள், சிக்கன் மசாலா, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், பெப்பர் பவுடர், அப்புறம் 1 கப் கோகனட் மில்க். இப்போது இன்க்ரீடியன்ஸ் பார்த்துட்டோம். குக்கர் ஸ்டவ்வில் வச்சுட்டு கோகனட் ஆயில் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு என்ன ஆயில் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். கோகனட் ஆயில் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பட்டை கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டுட்டேன். கறி லீஃப், கோரியாண்டர் லீஃப் சேர்த்துக்கணும். அப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்க்குறேன். பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். 1/2 kg சிக்கனுக்கு நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்குறேன். தேங்காய் தான் நம்ம சேர்க்க போகிறதில்ல, அதனால் கொஞ்சம் ஆனியன் சேர்த்தா நல்லாயிருக்கும். அப்புறம் சால்ட் தேவையான அளவு போட்டுக்கிறேன். ஆனியன் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போது 1 teaspoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்க்குறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கோம் டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது சிக்கன் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்புறம் 2 teaspoon சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன். சிக்கன் மசாலா நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணினது, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கன் மசாலா போட்டுட்டேன். சிக்கன் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஓகே, இப்போ வதங்கிடுச்சு. இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன். 1 கப் தண்ணி சேர்க்குறேன். அப்புறமா 1/2 teaspoon சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். நம்ம காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கணும். இப்போது 1 கப் கோகனட் மில்க், திக்கான மில்காக எடுத்துருக்குறேன். அப்புறம் சால்ட்டு போடுறேன். சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கணும். இப்போது குக்கர் மூடிட்டு 2 or 3 whistles வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால 3 whistles வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 3 whistles வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ். 5 minutes அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். வாவ், நம்முடைய சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. 2 teaspoon பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். பெப்பர் பவுடர் போடுறதுனால இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம சிக்கன் கிரேவிக்கு. அப்புறம் கொரியாண்டர், கறி லீஃப் போட்டுக்கிறேன். இப்போது நம்ம 7 plate-க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மெத்தடில் குயிக்காக வீட்டில் சிக்கன் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். உங்களோட சஜஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைமாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவுடன் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.